ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி. என் மீட்பர் என்னருகில் இருந்திடும் போது யாருக்கு நான் இங்கு அஞ்ச வேண்டும்? தாயாக தன்வழியில் வளர்த்திடும் போது யாருக்கு நான் இனி நடுங்க வேண்டும், நடுங்க வேண்டும்? ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி. நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு செம்மத துறவி தனது ஏழ்மை நிலையிலும் பல அநாதை குழந்தைகளை தன்னோடு வைத்து கொண்டு அவர்களை காப்பாற்றி வந்தார். அவரது சேவையை கேள்விப்பட்ட அதே மதத்தைச் சேர்ந்த பணக்காரர் ஒருவர் பெருந்தொகையொன்றை அவருக்கு கொடுக்க முடிவு செய்தார். தொகையை தானே எடுத்துக்கொண்டு அந்த துறவியை நேரில் சந்தித்து அவரது சேவையை பாராட்டிவிட்டு தன்னுடைய உதவித்தொகையை அவரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட துறவி நன்றி என்று கூட சொல்லவில்லை. ஆனால் அந்த பணக்காரர் அதை எதிர்பார்த்தார். எனவே அவர் துறவியிடம், துறவியாரே, நான் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறேன், நன்றி என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லக்கூடாதா என்று நேரடியாகவே கேட்டுவிட்டார். அதற்கு அந்த துறவி, நான் ஏன் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நீங்கள் கொடுத்த தொகையை பெற்றுக்கொண்டதற்காக நீங்கள்தான் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றாராம். ஒவ்வொரு மனிதனின் கடமை தன்னால் இயன்ற உதவியை பிறருக்கு அளிப்பதே. அதில் பிரதிபலனையோ நன்றியையோ எதிர்பார்ப்பது தவறு என்ற உண்மையை அந்த துறவி அப்பணக்காரருக்கு மறைமுகமாக உணர்த்தினார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்கிறது பகவத்கீதை. செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்கிறது இன்றைய இறைவார்த்தை. அதாவது கடமைகளை செய்துவிட்டு அதனால் வரும் பலன்கள் மற்றும் விளைவுகளில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடாது என்பது இவற்றின் பொருள். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக உணர்ந்து கொள்வோம். எங்களால் முடிந்த இரக்கச் செயல்களை செய்வோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய உள்ளத்தை மகிழச் செய்வோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். போர்க்கொடிகள் பூமி எங்கும் பறந்த போதிலும் தீபமாக நம்பிக்கை தெரிகின்றது. போர்க்களத்தில் பகைவரினை தாக்கும் போதும் ஆண்டவரின் கரம் என்னை காக்கின்றது. ஆண்டவரே என் இல்லம் என்றும் வாழுவார், சுவையமுதாய் என் இதயம் தினமும் ஆடுவார்.